என் பெயர் ராமமூர்த்தி. அஞ்சல் திருச்சி சொந்த ஊர். சென்னையிலே உத்தியோகம் பார்த்து, அஞ்சலி இலாக்காலே உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற்றுவிட்டேன். எனக்கு மனைவி, மூன்று மகன்கள், ஒரு மகள். நான்கு பேர்களுக்கும் திருமணம் செய்துவிட்டேன். ஐயாவின் திருவடியை தேடி ஏறக்குறைய 11 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். ஐயாவின் ஆசையால் சைவத்துக்கு மாறினேன். என்னால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் ஒரு ஏறக்குறைய 30 பேர் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள். என்னுடைய இரண்டு சம்பந்திகளும் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள். என் பிள்ளைகள் அனைவரும் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள். ஏனென்றால் ஐயாவை வந்து தரிசித்து அவரிடம் ஞான தீட்சை பெற்ற பிறகு என் வாழ்க்கை நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்தவித குழப்பமும் இல்லாமல், எந்தவித துயரம் துன்பமும் வராமல் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறார். ஓதாது உணர்ந்த மகான்களில் இவர் மூன்றாவதோ நான்காவது வருகிறார். ஞான சம்பந்தருக்கு அன்னை பார்வதி அமுதூட்டியதால் அவர் சின்ன வயதிலே பாடினார், குமரகுருவர் பாடினார். வள்ளல் பெருமான் முருகனின் ஆசையால், முருகப்பெருமான் திருவுருளால் 9 வயதிலே கைவிட்ட ஆரம்பித்தார். நம்முடைய ஐயா ஆறுமுக அரங்கமா தேசிக அவர்கள் 40 ஆண்டுகளாக தவத்தை கடைபிடித்து தவ வாழ்க்கை மேற்கொண்டு இந்த குடிலை நிறுவி அருமையான பணியை அறப்பணி செய்து கொண்டிருக்கிறார். தானத்திலே தர்மம், எல்லா தர்மம்னா அன்னதான தர்மம், அன்னதான யோகியாக அன்னதான தர்ம பிரபுவாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார். இதுவரை ஏறக்குடைய 40-50 கோடி மக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாரோடும் அன்பு செலுத்துங்கள், முடிந்தவரை மாமிசோடை தவிருங்கள், முடிந்தால் உங்களால் அதிகமாக கடன் வாங்கி கோயிலுக்கு குளம் போக வேண்டாம், அன்னதானம் செய்ய வேண்டாம், தானம் தர்மம் செய்ய வேண்டாம். உங்களால் முடிந்தால் ஒரு மாதத்திற்கு 2 பேருக்கு உணவுப் பொட்டல் வழங்கினால் போதும் என்று சொன்னார். ஐயாவின் ஆணைக்கிணக 10 வருடங்களாக இந்த எளியவனும் என் மக்களும் என் பிள்ளைகளும் சேர்ந்து, என் குடும்பத்தோடு சேர்ந்து ஏறக்குறைய 25,000 பேர்களுக்கு அன்னதானமும் கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பிரதி வாரமும் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் மணலி, மாதவரம், திருவுற்றி பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் விரும்பி கொடுத்தால் அவர்களுடைய கொடுத்த நன்கொடையை பெற்றும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்த அருள்மகான் ஆறுமுக அரங்கமகார் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றையும் மேலாக பொறுமையை கடைப்பிடிக்க சொல்கிறார். அன்னதானத்தின் பெருமையை உலகெங்கும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆசானை தரிசித்தாலே நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகள்லாம் போய்விடும். அவரை தரிசித்தால் எல்லாரும் போனால், திருப்பதி சென்றால் கூட திருப்பதி ஏழுமலை பகவானை சந்தித்த பிறகுதான் டோக்கன் தருகிறார்கள், அங்கு தான் சென்று உணவுடந்து முடியும். இங்கு அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் வந்து உணவுடந்துடலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், விருப்பப்பட்டால் நன்கொடை வழங்கலாம், நன்கள் வழங்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக ஐயாவின் ஆசை என்றும் இருக்கிறது. இன்றைய தினம் வாழும் மகானாக, வாழும் சித்தனாக, அகத்தியரின் வழித்தோன்றலாக, வள்ளலார் வழிவந்தவராக இருக்கிறார். அகத்தீசர் துடையால் அருமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் வழியிலே நாங்கள் செல்வதில் பெருமையடைகிறேன். என்னை சேர்ந்தவர்களும் அவரை பின்பற்றி நடக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே சென்னை மாநகரத்திலே இருக்கும் 4 குழுக்களும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அன்னதான விழாவாக இருக்கட்டும், விளக்கு பூஜையாவோடு எல்லாம் ஒருங்கிணைந்து பணிபுரிந்து வருகிறோம். சென்னை வாழ் அன்பர்கள் சரியான முறையிலே செய்து கொண்டு இருக்கிறோம். ஐயாவின் அருள் இருக்கும் முறையில் எந்தவித நம்மளையும் எட்டி வதைப்போம் என்ற வகையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே எங்களுக்கு ஆசையும் அருளும் பொருளும் வழங்கும் ஆறுமுக அரங்கமா தேசிய சுவாமிகளுக்கு, சுவாமிகளின் திருவடியை பார்த்து சரணம் சரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.